நித்யம் உள்ள நித்யம் இன்றைக்கு இத்தனை இளைஞர்கள்
எனவே தேசிய முன்போக்கு திராவிட கழகத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நல்ல தகப்பனிய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு நல்ல தலைமையை தேடி வந்திருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் நிச்சயம் நடக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு இளைஞர் சக்தியை மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல கழகத்தில் உங்களை நீங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டிருக்கீங்க. உங்கள் லட்சியம், உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக காக்கப்படும். நீங்கள் வந்த நோக்கம் நிச்சயம் நிறைவடையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் ஓட்டுக்காக, ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. படிச்சிருக்கீங்க, உங்க சொந்த கால நிக்கிறீங்க. வருங்கால தமிழகம் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான, தைரியமான ஒரு நல்ல தமிழகமாக, ஒரு நல்ல தலைவரின் கீழ் இந்த தமிழ்நாடு வர வேண்டும் என்ற உறுதி படைத்த இளைஞர்களை நாம் இன்றைக்கு தமிழ்நாடு கொடுக்க பார்க்க முடிகிறது. அந்த இளைஞர்கள் சக்தி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தி. கேப்டன் எப்பவுமே சொல்வாரு, இளைஞர்கள் எங்க இருக்காங்களோ அந்த கட்சி தான் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்பதை வெகு விரைவில் நான் உங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் வரும். இப்ப கூட கேப்டன் கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொல்வார், என்ன தெரியுமா சொன்னாரு, ஒபாமா ஒருத்தர் தான் சொன்னார் வோட் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு. மாற்றம்க்கு நீங்க அனைவரும் வாக்களியுங்கள். மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது, அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். சோ நீங்க எல்லாரும் கான்பிடண்டோட உழையுங்கள். நிச்சயம் நாம் நினைக்கின்ற இடத்தை அடைவோம். நாம் நினைக்கும் தமிழகத்தை உருவாக்க கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறார். இப்பதான் டிவியில கேப்டன் நானும் பார்த்துட்டு வந்தோம். ராம்லீலா மைதானத்துல பதவியேற்பு நடந்துட்டு இருக்கு. ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவாலுக்கு நாம் தேசிய பொறுப்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஆட்சி தருவோம் என்று அண்ணா ஹசாரே சொன்னார். அதை ஃபாலோ பண்ணார் கெஜ்ரிவால். இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்கார். வெகு விரைவில் நமது தலைவரும் லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை வலியுறுத்தார்கள். நிச்சயம் அதற்கான மாற்றம் வரும் என்பதை நீங்க எல்லாரும் உறுதியை நம்புங்க. இன்றைக்கு ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் முன்னிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க. உங்களை வழி நடத்த ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் உங்களை ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக மாற்ற நீங்க நம்பி வந்த ஒரு சிறந்த தலைவர் நமது கேப்டன் அவர்கள் இங்கு இருக்கிறார். எனவே நம் லட்சியம் நிச்சயம் வெல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு நம் என்றைக்கும் நமது கொள்கைப்படி இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை கிமிர்ந்து நில்லடா என்று உறுதியோடு நீங்கள் அனைவரும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதை மனதில் உறுதியாக கொண்டு அனைவரும் சேர்ந்து உழைப்போம். நாம் நினைக்கும் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தே தீர்வோம் என்பதை இந்த நல்ல நாளில் சூழலை ஏற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திரு எடப்பாடி அவர்கள் மூன்று ஆண்டுகள் முடிந்து நான்காம் ஆண்டில் முதலமைச்சராக அடியெடுத்து வைக்கிறார். அவருக்கு தேசிய பொறுப்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கின்ற ஓராண்டு காலம் மக்களுக்கு இன்னும் சிறந்த முறையில எல்லா செயல்களையும் செய்து இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி என்பதை, மக்கள் ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை அவருக்கு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.